ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆன்லைன் லோன் எடுத்து 18 வயசு பையன் வந்து இறந்துருக்கான். அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்கலாம். ஆந்திராவில் ஒரு மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், 7 டேஸ் லோன் ஆப்னால் ஹராஸ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பையன் தெரியாதனமா அந்த லோன் ஆப்பை லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு 6000 ரூபாய் வந்து லோன் வந்து எடுத்திருக்கான். அதுக்கு அவனுக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட்டு 4500 ரூபா தான் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அந்த 6000 பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே அவன் பே பண்ணிட்டான், ஏன்னா டார்ச்சர் தாங்க முடியாமல். மேலும் பார்த்திங்கன்னா திரும்பியும் அவனை வந்து இன்னுமே பெண்டிங் அமௌண்ட் இருக்குது, அதை கெட்டுங்கன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவன் மனதளவில் வந்து அதிகமாக வந்து டார்ச்சர் பண்ணதுனால அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். மேலும் அவங்களுடைய வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கும் வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி பயங்கரமாக வந்து மிரட்டியிருக்காங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 7 டேஸ் லோன் ஆப்காரங்களாம் வந்து போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து ஃபேக்கான ஒரு ஆப் தான் வச்சுருக்கிறான். அதனால் நீங்கள் யாருமே வந்து பயப்பட வேண்டாம். ஃபேக்கான ஆப்பை வச்சுருக்கிறவன் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் உங்கள் மேலே? அவன் கொடுக்குறதே வந்து இல்லீகல், நம்ம எடுக்கிறதுமே பார்த்திங்கன்னா இல்லீகல். நம்ம தெரியாதனமாக வந்து அதில் விழுந்துடுறோம், தெரிஞ்சு வந்து யாருமே வந்து எடுக்கிறதில்ல. மேபி வந்து உங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த லோன் ஆப்லாம் வந்து எடுத்துடாதீங்க. எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம்ஸ். வாட்ஸ்அப் மூலமாக அவனுக்கு மெசேஜ் பண்ணுறது, மேலும் ஃபோட்டோ வந்து மார்பிங் பண்ணி அவனுக்கு வந்து அனுப்புறது, இப்படி ஆபாசமாக சித்தரித்து ஃபோட்டோ அனுப்பதுனால அந்த பையன் வந்து ரொம்ப மன உளைச்சல் காலாகி வந்து சூசைட் வந்து பண்ணிக்கிட்டான். அந்த பையனுக்கு வந்து ஏஜ் 18 தான் ஆகுது. ஒரு நகைக்கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறான். மேலும் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அவங்க அப்பா சொன்னது என்னுடைய பையனுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து டார்ச்சரு, அதனால் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பையன் வந்து லோன் வந்து எடுத்திருக்கான், அதை சரியாக வந்து கட்டிட்டான். அப்படி இருந்தும் மேலும் அவங்களுக்கு பெண்டிங் அமௌண்ட் இருக்குது அந்த பையனுக்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் விசாரணையில் வந்து அதுக்கப்புறமா தெரிய வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த 1 வீக் லோன் ஆப் எடுத்தவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஏன்னா அவங்க எல்லை மீறி வந்து போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் கடந்த 2022 930 வழக்குகள் இந்த மாதிரி இந்த ஆன்லைன் லோன் ஆப்பில் பதியப்பட்டிருக்கு ஆந்திராவில். இன்னும் எத்தனை ஸ்டேட்டில் இந்த மாதிரி லோன் ஆப்னால் எத்தனை வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்குன்னு தெரியல. நிறைய சூசைட் வந்து நடக்குது இந்த லோன் ஆப்னால். இனிமேல் இந்த ஆப்பில் வந்து லோன் வந்து எடுக்கவே வேண்டாம். நம்மளும் வந்து நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் அவேர்னஸ்க்காண்டி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக வந்து எடுத்துக்கோங்க, ஆன்லைன் லோன் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறவங்க.